வணக்க நேயர்களே, இது கபிட தொலைக்காட்சியினுடைய பொலிட்டிக்கல் ஒர்க் நிகழ்ச்சி. இன்றைய தினம் உங்களுடைய நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கிறால் விடுதலை புலிகள் மக்கள் பேரவையினுடைய கட்சியிலே போட்டியிட்டு யாழ் தேர்தல் மாவட்டத்திலே போட்டியிடும் நாதன் அவர்கள். அவரை நாங்கள் நிகழ்ச்சிகளில் இணைத்துக் கொண்டு அவருடைய சமகால விடயங்கள் சம்பந்தமாக அவருடன் கலந்துரையாடலாம். வணக்கம் நாதன் அவர்கள். வணக்கம். ஆம், நீங்கள் ஒரு சமூக சேவையாளராக செயற்பட்டீர்கள், ஒரு மாற்றுத்திறனாளிகளுடைய சங்கத்தோடு இணைந்து பயணித்திருந்தீர்கள். தற்பொழுது நீங்கள் இந்த அரசியல் கட்சியாக கட்சியோடு இணைந்து தேர்தலில் போட்டியிட்டு ஒரு வேட்பாளராக இன்றைய தினம் களத்தில் இறங்கியிருக்கிறமைக்கான காரணம் என்ன? உண்மையிலேயே நான் ஒரு சமூக பணியாளர் என்று ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கின்றது. நான் ஒரு மாற்றுத்திறனாளியாகவும் இரண்டு மாவீரருடைய சகோதரனாகவும் இந்த சமூகத்திலே ஒரு போராட்டத்திலிருந்து வெளியேறியவனாகவும் இங்கு காணப்படுகின்றேன். எங்களுடைய அரசியல் பிரவேசம் என்பது இந்த காலப்பகுதியில் நிச்சயமாக ஒரு தேவைப்பட்டு ஒன்றாக கருதப்பட்டதனால் போராளிகளும் மக்களும் இணைந்த வகையில் விடுதலை புலிகள் மக்கள் பேரவை என்கின்ற ஒரு தனியான அமைப்பை உருவாக்கி நாங்கள் இந்த முறை தேர்தல் களத்தில் இறங்கியிருக்கின்றோம். இங்கே எங்களுடைய இந்த பிரவேசமானது நிச்சயமாக நாங்கள் இங்கே கேட்ட கேள்விக்கு சரியான பொருத்தமான பதிலொன்றை சொல்ல வேண்டிய தேவைப்பாடும் இருக்கின்றது. கடந்த 2009 யுத்தம் நிறைவடைந்ததுக்கு பின்னரான காலப்பகுதியில் நாங்கள் தமிழ் தலைமைகளை நீண்ட காலமாக நம்பியிருந்தோம். எங்களுக்கு நீதிகள் கிடைக்கும், எங்களுடைய வாழ்வாதாரங்கள் உயர்த்தப்படும், எங்களுக்கு சரியான ஒரு வாழ்வியல் உரிமைகள் கிடைக்கும் என்று நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் எவையும் எங்களுக்கு கிடைக்காமல் மறக்கப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையிலேயே நாங்கள் இந்த தமிழ் தலைமைகளை ஒரு ஓரம் கட்டிவிட்டு நாங்கள் ஒரு அரசியல் ஊடாக எங்களுடைய உரிமைகளை வென்றெடுப்பதற்கான ஒரு சந்தர்ப்பமாக கருதி கொண்டு இந்த அரசியலில் நாங்கள் ஈடுபட்டிருக்கின்றோம். இம்முறை கூடார சின்னத்தில் சுயேட்சை குழு 14 யாழ்ப்பாண தேர்தல் தொகுதியில் நாங்கள் போட்டியிடுகின்றோம். நிச்சயமாக எங்களுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்ட ஒரு விடயமாக காணப்படுகிறது. உண்மையில் நீங்கள் ஒரு மாற்றுத்திறனாளிகளோடு உங்களுடைய அதிக நேரத்தை செலவிட்டிருக்கிறீர்கள். நீங்கள் அது அதில் ஒரு உறுப்பினராகவும் இருக்கின்றீர்கள். யுத்தத்தினால் அதிகளவான மாற்றுத்திறனாளியாக ஆக்கப்பட்டவர்கள்தான் கிளிநொச்சி முல்லைத்தீவு மாவட்டங்கள், கூடுதலாக யுத்தம் இடம்பெற்ற வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கை தரத்தில் ஏதாவது முன்னேற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறதா? அதற்காக எங்களுடைய மக்கள் பிரதிநிதிகள் கடந்த காலங்களில் செயற்பட்டிருக்கிறார்களா? அவர்களுடைய செயற்பாடு உங்களுக்கு போதுமானதாக இருக்கிறதா? உண்மையாகவே மாற்றுத்திறனாளிகளை பொறுத்தவரையிலேயே கிளிநொச்சியில் புள்ளி விவரங்கள் அடிப்படையிலும் எங்களுடைய பதிவுகள் அடிப்படையிலும் 3500 மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் இருக்கின்றார்கள். முல்லைத்தீவிலும் அதை விட அதிகமாக இருக்கின்றார்கள். இறுதி யுத்தம் நடந்த காலப்பகுதியில் முல்லைத்தீவில் அதிக மாற்றுத்திறனாளிகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக வடக்கு கிழக்கு பகுதிகளிலே 250 மேற்பட்ட முள்ளந்தண்டு வனம் பாதிக்கப்பட்ட படுக்கை நோயாளிகள் இருக்கின்றார்கள். இவர்கள் யாருக்கும் அரசாங்கத்தால் அவ்வப்பொழுது சிறிய சிறிய வாழ்வாதாரங்கள் வழங்கப்பட்டிருக்கிறதே தவிர இந்த தமிழ் தலைமைகளினால் அல்ல இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களால் ஒரு நிலையான வாழ்வாதாரங்கள் இவர்களுக்கு கட்டி கொடுக்கவில்லை. அதேபோன்று இவர்களுக்குரிய அடிப்படை தேவைகள் இங்கு ஏற்படுத்தி கொடுக்கப்படவில்லை. குறிப்பாக சொல்ல போனால் இந்த முள்ளந்தண்டம் படம் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் படுக்கை புண் நோயாளிகளாக இருந்து அதனை மாற்றிக்கொள்ள முடியாத நிலைமையில் மரணித்த சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. இந்த அவயங்களை இழந்த நானும் ஒரு மாற்றுத்திறனாளி, இந்த அங்கங்களை இழந்தவர்கள் இன்றைக்கு கால்களை இழந்தவர்கள் தங்களுடைய இயற்கை கடனை கழிப்பதற்கான ஒரு அடிப்படையிலான குமட் வசதிகள் கூட இல்லாத நிலைமையில் பெரும் சிரமப்படுகின்ற நிலைமை காணப்படுகின்றது. இங்கே தங்களுடைய உரிமைகளை பெற்றுக்கொள்வதற்காகவும் தங்களுடைய தேவைகளை பெற்று அங்கே எங்கேயாவது போராடி பெற்றுக்கொள்ளலாம் என்ற வகையில் பல அமைப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் இந்த கருவிகள் அமைப்பு, விழிப்புணர்வு நெட்வொர்க், செவிப்புணர்வு நெட்வொர்க் என்று சொல்லி பல அமைப்புகள் உருவாகி இருக்கின்றன. இந்த தமிழ் தலைமைகள், இந்த அரசியல்வாதிகள் இதனை பெற்றுத்தராத வகையில் நாங்களாவது இதை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு சிறந்த கட்டமைப்பை உருவாக்கணும் என்ற அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் தான் எங்களுடைய கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய மாற்று வேலை உள்ளூர் சங்கமும் உருவாக்கப்பட்டு அதனுடைய பொருளாளராக நான் கடந்த 2 அளப்பெரிய சேவைகளை ஆற்றி வருகின்றோம். உண்மையிலேயே எங்களுக்கு இந்த மக்களுக்கான சேவையை ஆற்றுவதற்கு புலம்பெயர் தேசத்தில் வாழ்கின்ற சிலர் தங்களது அன்பளிப்புகளை அவ்வப்பொழுது வழங்கியிருக்கின்றார்கள். இந்த கொரோனா பாதிப்பு நேரத்தில் நிவாரணப் பணிகளை வழங்குவதற்கு தங்களுடைய உறவுகளுடைய நினைவுகள் ஞாபகமாகவும் தங்களது பிறந்தநாள் வேலைகளின் நினைவு ஞாபகமாகவும் அவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். ஆனால் இந்த தமிழ் தலைமைகள் சரியான முறையில் இவர்களுக்கான இந்த உதவிகளை பெற்றுக் கொடுப்பதில் எந்த விதமான கரிசனையும் காட்டவில்லை. ஆனால் அரசாங்கத்துக்கு அப்பொழுது முண்டு கொடுத்து கொண்டு அவ்வப்பொழுது முண்டுகளை கொடுத்து கொண்டு தாங்கள் பெருந்தொகையான பணங்களை பெற்றுக்கொள்கின்ற சந்தர்ப்பங்களை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், குறிப்பாக கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கின்ற மாற்றுத்திறனாளிகள் அவர்களுடைய வாழ்வாதாரத்தில் ஏதாவது முன்னேற்றத்தை நீங்கள் அடையாளப்படுத்துகிறார்கள். இப்போ உதாரணத்துக்கு சொல்லப்போனால் புலம்பெயர் நாடுகளிலிருந்து அதிகளவான நிதி மாற்றுத்திறனாளிகளுக்காக, முன்னாள் போராளிகளுக்காக அனுப்பப்பட்டுள்ளதாக வெளிநாடு வெளியில் இருக்கிற புலம்பெயர்ந்த உறவுகள் தெரிவிக்கின்றார்கள். ஆனால் அது இந்த உரிய முறையிலே வந்து கிடைத்திருக்கிறதா? அதனால் அவர்களுடைய வாழ்வாதாரத்தில் ஏதாவது முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறதா? நான் உதாரணத்துக்கு குறிப்பிட்டது கிளிநொச்சி, ஏனென்று சொன்னால் நீங்கள் அதிலே ஒரு அங்கத்தவராக இருக்கின்ற அடிப்படை நீங்கள் அந்த விடயத்தை தெளிவாக கூறுவீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. நீங்கள் அந்த விடயத்தை நீங்கள் எங்களுக்கு தெளிவாக கூற முடியும்?
மாற்றுத்திறனாளிகளை பொறுத்தவரையில் அவர்கள் வாழ்வாதார மட்டத்திலே உயர்ந்த நிலை காணப்படவில்லை. புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற சில நல்ல உள்ளங்கள் ஒவ்வொருவருடைய நிலைப்பாடுகளை எங்களுடைய கிளிநொச்சி மாவட்டத்தை பொறுத்தவரையிலே எங்களிடம் பலர் விண்ணப்பங்களை தந்திருக்கின்றார்கள். தங்களது வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கும் தங்களுடைய பிள்ளைகளுடைய கல்வி நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கும் தங்களுக்கு நிலையான பொருளாதார கட்டமைப்புகளை உருவாக்கி தருவதற்கான வேண்டுதலை விடுத்திருக்கின்றார்கள். இந்த கோரிக்கைகளை நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு சமர்ப்பித்திருக்கின்றோம். அதேவேளை புலம்பெயர் தேசத்தில் வாழ்கின்ற எங்களது பல நண்பர்களிடமும் சில கட்டமைப்பு உறவுகளிடமும் நாங்கள் அளித்திருக்கின்றோம். அதன் அடிப்படையில் அவர்கள் ஊடாக சிலருக்கு குழாய் கிணறுகள் அடித்து வழங்கப்பட்டிருக்கின்றன. அதே போன்று கால்நடைகள் வளர்ப்பதற்கான வசதிகள், சிறு வியாபாரங்கள் போன்றன செய்யப்பட்டிருக்கின்றன. ஆனால் அது போதுமானதாக இல்லை. நிச்சயமாக ஒரு புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற ஒரு உறவு இரவு பகலாக உழைத்து தன்னிடம் இருக்கின்ற சிறிய சிறிய பணத்தொகையை வைத்து கொண்டு இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏதோ செய்துவிடலாம், இந்த மாற்றுத்திறனாளிகளையும் ஒரு சமூகத்தில் ஒரு நல்ல பிரஜைகளாக மாற்றிவிடலாம் என்ற நோக்கத்துக்காக செய்கின்றார்கள். ஆனால் எங்களுடைய தமிழ் தேசியத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் நினைத்திருந்தால் இவர்களுக்கிடையிலே பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்க முடியும். இந்த புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்றவர்கள் அல்லது பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்தவர்கள் எங்களுடைய பிரதேசங்களில் வந்து தொழில் முயற்சிகளை அதிகமாக மேற்கொள்கிறார்கள், தொழில் பேட்டைகளை அமைத்திருக்கின்றார்கள். ஆனால் எங்களுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களால் நிச்சயமாக இது முடியும். நாங்கள் குறிப்பாக சொல்ல வேண்டுமாக இருந்தால் அண்மை காலத்தில் புலம்பெயர் தேசத்துக்கு சென்று வந்திருந்த எங்களுடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் மக்களை பஸ் வண்டிகளில் ஏற்றி சென்று அலம்பில் கடற்கரையிலே கூல்களை காட்சி கொடுத்து மக்களோடு மகிழ்வாக தன்னுடைய பொழுதை கழித்திருக்கின்றார். இது மக்கள் எதிர்பார்க்கவில்லை. ஒரு நேர உணவுக்காக கையெழுந்து நிற்கின்ற நிலைமை மக்களுக்கு தமிழ் மக்களுக்கு வரக்கூடாது. இந்த கூலை காட்சி கொடுத்து தன்னுடைய பொழுதை செலவழிப்பதற்கும் இந்த மக்களை ஏற்றி செல்வதற்கும் செலவு செய்யப்பட்ட பணம் இங்கே ஒரு குடும்பத்தினுடைய நிலையான வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு பயன்படுத்தியிருக்க முடியும். இப்படி பல நிகழ்ச்சி திட்டங்களை நாங்கள் நம்பி பாராளுமன்றத்துக்கு அனுப்பிய நபர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் நேற்றைய தினம் வட்டக்கச்சி பகுதியில் இருக்கின்ற அழகாபுரி கிராமத்துக்கு சென்றிருக்கிறோம். கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய வட்டக்கச்சி பிரதேசத்தில் இருக்கின்ற அழகாபுரி கிராமத்துக்கு சென்றிருக்கின்றோம். அங்கே நான் என்னிடம் இருக்கின்ற வீடியோக்கள் பதிவுகள் மிகவும் மோசமாக, நிச்சயமாக அந்த குடும்பங்களுக்கு இப்போ 4 வருடங்களுக்கு முன்னர் தான் காணிகள் வழங்கப்பட்டிருந்தாலும் கொட்டில் வீடுகளிலே சிறுவர்கள் மின்சார வசதிகள் இல்லாமல் இருக்கிற நிலைமை காணப்படுகின்றது. வேணுமென்றால் நான் உங்களுக்கு தெரியலாம், நாங்கள் போகின்ற பொழுது ஒரு 5 வயது சிறுவன் மதிய உணவில் கருவாட்டையும் சுட்டு வெங்காயத்தையும் கடித்து சாப்பிட்டு கொண்டிருக்கின்ற படத்தை நான் எடுத்து வந்திருக்கின்றேன். மிக வேதனையாக இருக்கின்றது. இந்த நிலைமை கூட புரிந்து கொள்ள முடியாமல் பெரும் படையெடுப்பிலே நோட்டீஸ்களையும் ஒட்டிக்கொண்டு வாகனங்களிலே ஸ்டிக்கரை ஒட்டிக்கொண்டு பிரச்சார வேளையிலே அந்த மக்களை போய் சந்தித்துக் கொள்வது என்பது மிக வேதனையான விடயம். இதில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம். நாங்கள் மக்களிடம் கோரிக்கை விடுத்திருக்கின்றோம். நாங்கள் 10 வருடங்களாக இந்த யுத்தம் முடிந்ததற்கு பிறகு தமிழ் தலைமைகளுக்கு நல்ல சந்தர்ப்பத்தை வழங்கியிருக்கின்றோம். அவர்களால் எதுவும் எங்களுக்கு இங்கே செய்தரப்படவில்லை. அடிமட்டத்தில் இருக்கின்ற மக்களுக்கும் செய்து கொடுக்கவில்லை. மாற்றுத்திறனாளிகளுக்கும் சரி, இந்த போராட்டத்திலேயே முழுமையாக தங்களை பிள்ளைகளை அர்ப்பணித்து மாவீரரான குடும்பங்களும் சரி நிற்கதியாக இருக்கின்றார்கள். ஆகவே உங்களுடைய வாழ்வாதாரத்தையும் எங்களுடைய உரிமைகளையும் பெற்றெடுத்து நாங்கள் ஒரு மக்களுக்கு ஒரு நல்ல சுவிச்சமான வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு 5 ஆண்டுகள் ஒரு சந்தர்ப்பத்தை தருமாறு கோரியிருக்கின்றோம். மக்கள் எங்களுக்கு அதுக்கு உறுதியளித்திருக்கின்றார்கள். நின்முறை போராளிகள் பாராளுமன்றம் போவார்கள், எங்களுடைய உரிமைகளை பெற்று வழங்குவார்கள் என்று சொல்லி எங்களுக்கு இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. நீங்கள் பாரிய குற்றச்சாட்டுகளை அரசியல்வாதிகள் மீது வைக்கின்றீர்கள், குறிப்பாக மக்கள் பிரதிநிதிகள் மீது வைத்திருக்கின்றீர்கள். ஆனால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கலாம், மாநிலசபையினுடைய தேர்தலாக இருக்கலாம், உள்ளூராட்சி மன்ற தேர்தலாக இருக்கலாம், இந்த அத்தனை தேர்தல்களிலும் இவர்கள் அரசியல் கைதிகளுடைய விடுதலை, புனர்வாழ்வியலுக்கப்பட்ட முன்னாள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தல், யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான காணி வாழ்வுரிமை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் உள்ளிட்டவற்றை பெற்றுக் கொடுப்போம் என்ற விடயத்தை கூறியே இவர்கள் நாடாளுமன்றத்தை சென்றிருந்தார்கள், மக்கள் பிரதிநிதிகளாக தெரிவு செய்யப்பட்டிருந்தார்கள். இந்த நிலையில் ஏதாவது மாற்றங்கள் அவர்களால் ஏற்படுத்தப்படவில்லை என்ற குற்றச்சாட்டினை நீங்கள் முன்வைக்கின்றீர்கள், இதில் எது உண்மை? இவர்கள் கடந்த காலங்களில் செயற்பட்டது மக்களுக்கு திருப்தியாக இல்லையா? அவர்கள் எவ்வாறான விடயங்களை செய்திருக்கலாம் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? நிச்சயமாக அதான் உண்மை. இங்கே மக்களுக்கு சரியான முறையில் இந்த திட்டங்களை அவர்கள் நடைமுறைப்படுத்தவில்லை என்பது மிக பிரதானமான குற்றச்சாட்டு. நாங்கள் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் இந்த கம்பரலியா வேலை திட்டம் என்பது எங்களுக்குரிய வேலை திட்டம் அல்ல. தென்னிலங்கையிலே நடைமுறைப்படுத்தப்படுகின்ற திட்டங்களை அரசாங்கம் எங்களுடைய பகுதிகளை நடைமுறைப்படுத்தி இருக்கின்றது. அதே போல மகாவலி வேலை திட்டங்கள், ஏதாவது ஒரு வடக்குக்கு கிழக்குக்கு என்று சொல்லி தனித்துவமான ஒரு வேலை திட்டத்தினை யாரும் இங்கே நடைமுறைப்படுத்தவில்லை. முடிந்தால் வடக்கின் அபிவிருத்தி திட்டத்தின் ஊடாக இங்கே ஒரு திட்டத்தை இப்போ இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள், தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வடக்குக்கு தனியான ஒரு திட்டத்தை பாராளுமன்றத்திலேயே கதைத்து எடுத்து வந்து செய்திருப்பார்களாக இருந்தால் மிக வரவேற்கக்கூடிய விஷயம். சென்ற அரச காலப்பகுதியிலே வீட்டுத் திட்டங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. மக்களுக்கு வழங்கப்பட்ட வீட்டுத் திட்டங்களில் இன்று தங்களுடைய நகைகளை அடைய வைத்து காணிகளை ஈடு வைத்து வீடுகளை கட்டிவிட்டு அறகுறையாயிருக்கின்ற மக்கள் தவள வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாளாந்தம் தற்கொலைகள் இங்கே நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த கடன்களை கட்ட முடியாத நிலைமை. அப்போ இந்த பாராளுமன்றத்தில் இருக்கின்ற எங்களுடைய தமிழ் தலைமைகள் இந்த மக்களுடைய பிரச்சனை தொடர்பாக கதைத்து இதுக்கு ஒரு தீர்வை பெற்றுக் கொடுத்துருக்க முடியும். அரசுக்கு முண்டு கொடுக்கின்ற இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள்
வெறுமனவே தங்களுடைய சுக வாழ்க்கையில மட்டும் அனுபவித்துக் கொண்டிருக்காமல் இந்த மக்களினுடைய உரிமையை பெற்றுக் கொடுப்பதற்கு இங்கே இந்த வீடுகளை இழந்திருக்கின்ற மக்கள் அல்லது இந்த வீடுகளை கட்டிக்கொண்டு இடநடுவிலே நின்று வாழ்ந்து கொண்டு தங்களுக்கு முடியாத துன்ப தீவிரங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிற மக்களுக்கு சரியான தீர்வை இவர்கள் பெற்றுக் கொடுக்கவில்லை. ஆகவே இந்த வருகின்ற காலப்பகுதியிலும் இந்த தலைமைகளுக்கு நாங்கள் மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தை வழங்குவதை விடுத்து போராளிகளாக இருக்கின்ற இந்த புதிய பரிணாம வளர்ச்சியை பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நாங்கள் இங்கே வந்திருக்கின்ற எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தருமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். இங்கே அரசியல் தமிழ் அரசியல்வாதிகளாலே இந்த போராளிகள் மீது சொல்லப்படுகின்ற பெரிய குற்றச்சாட்டு குட்டிச்சாத்தான்கள், இவர்கள் இராணுவத்தினுடைய முகவர்கள், போராளிகள் எல்லாம் இறந்திருக்க வேண்டும், இங்கே வந்திருக்கின்றவர்கள் இராணுவ கைகூலிகள் என்று சொல்லப்படுகின்றெல்லாம் மிக அப்பட்டமான போய். இங்கே அரசாங்கம் 12,000 போராளிகளை கைது செய்து அவர்களை புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு விசாரணைகள் நடத்தப்பட்டு விடுதலை செய்யப்பட்டிருக்கின்ற ஆதாரபூர்வமாக எதுவும் இல்லாமல் இல்லை. எல்லாம் போராளிகள் உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு விடயம். வெறுமனவே 12,000 போராளிகளையும் இறந்து போன 100,000-க்கணக்கான மாவீரர்களையும் கொச்சப்படுத்தும் விதத்தில் போராளிகள் என்பவர்கள் குட்டிச்சாத்தார்களும் இராணுவ புனராய்வாளர்கள் என்று குற்றம் சாட்டுவது மிக கேவலமான விடயம். அவர்களுக்கு இந்த பாராளுமன்றத்தில் மக்கள் தகுந்த பதிலடி கொடுப்பார்கள் என்பது உண்மை. நீங்கள் ஒரு விடயத்தை தொடர்ச்சியாக வெளியிட்டிருக்கிற உங்களுடைய உங்களை விடுதலை புலிகள் சம்பந்தமாக அரசியல்வாதிகள் குற்றம் சாட்டுகிறார்கள். ஆனால் அண்மையில் எங்களுடைய பொலிட்டிக்கல் வாக் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருந்த சிவஞான சிறுதன் அவர்கள் விடயத்தை நாங்கள் அவரிடம் வினவியிருந்தோம். ஏன் நீங்கள் முன்னாள் போராளிகளுக்கான சந்தர்ப்பத்தை கொடுக்கவில்லை என்ற விடயத்தை கூறியிருந்தோம். ஆனால் அவர்கள் கூறியிருந்தார்கள் இதுவரைக்கும் எங்களை முன்னாள் போராளிகள் யாரும் வந்து சந்திக்கவில்லை, இது சம்பந்தமாக பேச்சு நடத்தியதாக நாங்கள் அறியவில்லை என்ற ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தால் நீங்களே தமிழ் தேசிய கூட்டமைப்பை உருவாக்கியவர்கள் விடுதலை புலிகளுடைய பங்கு இருந்தது, தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உருவாக்கத்தில் விடுதலை புலிகள் பங்கு இருந்தது என்று கூறிக்கொள்கின்ற முன்னாள் போராளிகள் ஏன் அந்த கூட்டமைப்பில் ஒரு பங்காளியாக அதில் ஒரு வேட்பாளராக களமிறங்குவதற்கான சந்தர்ப்பம் ஏற்படுத்தி கொடுக்கப்படவில்லை? இதிலே மிக சுருக்கமான ஒரு பதிலை நான் சொல்ல முடியும் நினைக்கின்றேன். ஏன் விடுதலை புலிகளின் அமைப்பில் இருந்த போராளிகள் தான் இவர்களை சந்திக்க வேண்டும் என்பதற்கு அப்பால் இந்த புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட போராளிகளை அழைத்து அரசியல் பயணத்தில் நீங்கள் இந்த முறை பிரவேசியுங்கள், நாங்கள் வழியில் நிற்கின்றோம் என்று சொல்லி ஏன் இவர்களால் இந்த கோரிக்கையை விட முடியவில்லை? நாங்கள் பல வழிகளில் பேசியிருக்கின்றோம், பல தரப்புகள் ஊடாக பேசியிருக்கின்றோம். சில வேளைகளில் சிவஞானம் சிறுதன் ஐயா அவர்களுக்கு நாங்கள் இந்த பேச்சுக்களை நடத்திய தெரியாமல் இருந்திருக்கலாம். நாங்கள் பல தடவைகள் எங்களுக்கும் இந்த பிரவேசம் வேண்டும் என்று சொல்லி நாங்கள் சொல்லப்பட்டிருக்கிறோம். வெறுமனவே நேற்று முளைத்து இன்றைக்கு நாங்கள் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடவில்லை. இந்த கட்சிகள் பல வழிகளில் உருவாக்கப்பட்டு பல பரிணாம தோற்றங்களை பெற்று தான் இப்பொழுது இந்த தேர்தலிலே போட்டியிடுவதற்காக 2014 2020 தேர்தல் திரைக்களம் கொழும்பிலே பதிவுக்கான ஆவணங்களை சமர்ப்பித்து விட்டு நாங்கள் வந்திருக்கிறோம். அதிலேயும் ஊடக சந்திப்புகளை நாங்கள் தெரியப்படுத்தியிருந்தோம். அந்த வேளைகள் கூட எங்களை அழைத்து பேச்சுக்கள் நடத்தியிருக்கிறாங்க. போராளிகள் இவர்களை சந்திக்க போக வேண்டிய தேவைப்பாடு எங்களுக்கு இல்லை. இவர்கள் எங்களை அழைத்து பேச்சுக்களை நிச்சயமாக நடத்தியிருக்க முடியும். கோரிக்கை விடுத்திருந்தால் எங்களுடைய போராளிகள் சார்ந்த அனைத்து தரப்பினரும் இவர்களுக்கு இவர்களோடு பேசி தமிழ் மக்கள் சார்ந்த ஒரு நல்ல தீர்வை பெற்றுக்கொள்வதற்கு சரியான ஒரு வழிமுறையை கையாண்டிருக்க முடியும் என்பது என்னுடைய கோரிக்கை. நிகழ்ச்சியினுடைய இறுதி கட்டத்துக்களை நாங்கள் வந்திருக்கின்றோம். இப்போ நாட்டிலே குறிப்பாக வடக்கு கிழக்கிலே யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்கள் வாழ்கின்றார்கள், அங்கவினர்கள் ஆக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள், இன்னமும் யுத்த சன்னங்களோடு வாழ்கின்ற மக்கள் இருக்கின்றார்கள், புனர்வாழ்வளிக்கப்பட்ட முன்னாள் போராளிகள் இருக்கிறார்கள், பெண் போராளிகள் இருக்கின்றார்கள். அதே நேரம் அரசியல் உரிமைக்கான போராட்டம் ஒன்று இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது, மக்கள் அபிவிருத்தி தேவைகளோடும் இருக்கின்றார்கள். இவ்வாறான நிலையில் நீங்கள் ஒரு மக்கள் பிரதிநிதியாக வேண்டும், மக்களுக்கான சேவைகளை முன்னெடுக்க வேண்டும், உரிமைகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற நிர்பந்தத்தில் அந்த ஒரு எண்ணத்தோடு நீங்கள் போட்டியிடுகிறீர்கள். உங்களிடம் என்ன திட்டம் இருக்கிறது, அதனை உங்களுடைய திட்டங்கள் அதை எவ்வாறு நடைமுறைப்படுத்துவதன் ஊடாக மக்களை சென்றடையும் என்ற எதிர்பார்ப்பு உங்களிடம் இருக்கிறது, அதை நீங்கள் சுருக்கமாக கூறினால் எங்களுக்கு இந்த நிகழ்ச்சியிலே உதவியாக இருக்கு. உண்மையிலேயே நாங்கள் ஒரு எங்களுக்கு உரிய திட்டங்கள் எங்களுடைய நிகழ்ச்சி நிலையிலெல்லாம் நாங்கள் தயாரிக்கப்பட்டு இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு சமூக முகம் கொடுப்பதற்காக வருகை தந்திருக்கின்றோம். இந்த கேள்வி எங்களுக்கு இங்கே தொடுக்கப்படும் என்றதும் எங்களுக்கு நாங்கள் எதிர்பார்த்த ஒரு விடயம். ஏனென்று சொல்லிச்சுன்னா ஒரு திட்டம் இல்லாமல் நாங்கள் நடைமுறைப்படுத்த முடியாது. உண்மையாகவே எங்களுக்கு இருக்கின்ற பெரும் சக்தி புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற தமிழ் உறவுகள். இந்த தமிழ் உறவுகளுக்கு இங்கே வந்து முதலீடுகளை செய்வதற்கும் இந்த உறவுகளுக்கு உதவி செய்வதற்குமான அங்கீகாரத்தை நாங்கள் இலங்கை அரசாங்கத்திடம் பெற்றுக் கொடுக்கிற சந்தர்ப்பத்தில் எங்கள் நாங்கள் பிறர் யாரிடமே தங்கியிருக்க வேண்டிய தேவைப்பாடு எங்களுக்கு இருக்காது. ஆகவே அவர்கள் இங்கே வருவார்கள், அவர்கள் ஊடாக நாங்கள் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியும் என்பதை நாங்கள் சென்ற பல கூட்டங்களிலே தெரியப்படுத்தியிருக்கோம், மக்கள்கிட்டயும் அதை சொல்கின்றோம். அதே போன்று இந்த இலங்கை தேசத்திலே பிறந்து வளர்ந்த எல்லாருக்கும் இந்த அரசாங்கம் சம உரிமைகளையும் சம அந்தஸ்துகளையும் வழங்க வேண்டிய தேவைப்பாடு ஒன்று இருக்கின்றது. மாற்றுத்திறனாளியாக இருக்கின்ற மக்களுக்கும் சரி, அல்லது போனால் சமூகமயப்படுத்தப்பட்ட போராளிகளின் வாழ்வாதாரத்திலும் சரி, உதவி செய்ய வேண்டிய தேவைப்பாடு அரசாங்கத்தில் இருக்கின்றது. அந்த தேவைப்பாடுகளை கேட்டு எங்களுக்கு பெற்றுக் கொடுப்பதற்கும் வழங்குவதற்கும் சரியான தலைமை எங்களிடம் இல்லை. நாங்கள் வெறுமனவே நான் அரசியல்வாதியானதுக்கு பிறகு என்னுடைய குடும்பத்தையும் என்னுடைய எதிர்காலத்தையும் பற்றி சிந்திப்பேனாக இருந்தால் நான் மக்களுக்கு சேவையை கூறி தொண்டனாக இல்லை.
ஆகவே இந்த தமிழ் தலைமைகள் விட்ட தவறுகளை நாங்கள் விட தயாராக இல்லை. மக்கள் எங்களை நாங்கள் இங்கே பாராளுமன்றத்துக்கு தெரிவாகி செல்கின்ற பொழுது நாங்கள் சரியான முறையில் எங்கள் திட்டங்களை நடைமுறைப்படுத்த சந்தர்ப்பத்தில் மாகாண சபை தேர்தலிலே மக்கள் எங்களை விரட்டி அடிப்பார்கள். ஆனால் இங்கே இரண்டு தேர்தல்களிலும் பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் தோற்கடிக்கப்பட்டு வெளியில் போகின்ற பொழுது புதிய இளைஞர்களுக்கும் புதிய தலைமுறைகளுக்கும் அங்கே வாய்ப்பு இருக்கும். நிச்சயமாக இம்முறை பாராளுமன்ற தேர்தலில் பாரிய மாற்றம் ஏற்படும். அதேவேளை நான் புலம்பெயர் தேசத்துக்கும் உங்கள் ஊடாக ஒரு செய்தியை சொல்ல முடியும். தமிழ் மக்களாகிய நீங்கள் புலம்பெயர் தேசத்தில் இருப்பதற்கு அங்கீகாரம் பெற்று தந்தது எங்களுடைய விடுதலை போராட்டம். அதன்பால் நீங்கள் புலம்பெயர் தேசத்தில் உங்களுக்குரிய அங்கீகாரத்தை பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்களிடம் இருக்கின்ற பெருந்தொழிலான நிதிகளை நீங்கள் அநியாயமாக சம்பந்தப்படாத தேவையில்லாத நபர்களுக்கு வழங்க வேண்டாம். அங்கீகாரம் பெற்ற வடக்கு கிழக்கில் இருக்கின்ற அமைப்புகள் ஊடாக சரியான தரவுகளை பெற்று மாற்றத்திற்கான ஒரு தேவைக்காக பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அதேபோன்று இம்முறை யாழ்ப்பாண தேர்தல் தொகுதியிலே வாக்களிக்கின்ற அனைத்து தமிழ் மக்களும் நீங்கள் நிச்சயமாக வாக்களிப்பதில் தவற வேண்டாம். நீங்கள் யாருக்கு வாக்களிப்பீர்கள் என்பதை விட நீங்கள் வாக்களிக்க செல்ல வேண்டும். எங்களுக்கும் வாக்களித்து இந்த கூடார சின்னம் இலக்கம் 14 சுயேட்சை குழுவாக போட்டியின்ற இடுகின்ற எங்களுடைய சுயேட்சை குழு 14 வாக்களித்து எங்களையும் வெல்ல வைக்குமாறு அன்போடு வண்டி நிற்கின்றோம். உங்களுடைய தேர்தல் வேலைப்பழக்கள் மத்தியிலும் உங்களுடைய சில நிமிடங்களை எங்களோடு இந்த நிகழ்ச்சிக்காக செலவழித்தமைக்காக உங்களுக்கு எங்களுடைய நிகழ்ச்சி குழு சார்பாக உங்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நல்ல நேர்களே, மற்றொரு பொலிட்டிக்கல் வாக் நிகழ்ச்சியோடு நாளைய தினம் இன்னொரு அரசியல் பிரதிநிதியோடு மக்களுடைய சமகால அரசியல் நிலைமைகள், மக்களுடைய வாழ்வுரிமைகள் உள்ளிட்ட பல்வேறு விடயங்களை கேட்டறிந்து கொள்ளும் வகையில் நாளைய தினம் உங்களுடைய இல்லத்திரையில் சந்திப்போம். அதுவரை வணக்கம்.